என்ன பாக்குற இது வரைக்கும் என் அண்ணனுக்காக வேண்டிக்கதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன் ஆனா இப்போ என் அப்பா தாக்காக வேண்டிக்கதான் உன் முன்னால வந்து நான் நிக்கிறேன் எங்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓட தேஞ்சு போனது என் அப்பா தான் இன்னைக்கு காடு கரு வீடு வாசல் இருக்கோம்னா அது என் அப்பா தான் தனி மனுஷன் நின்னு காப்பாத்தினதுனாலதான் ஆனா அது இது வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷப்பட்டதே இல்ல நாங்க நல்லா இருக்கறத பார்க்கணும்னு தான் அது சந்தோஷம் எனக்கு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல அது பார்த்து சந்தோஷப்பட விடாம என் அப்பா தவ எங்க கிட்ட இருந்து பிரிச்சு தயவு செஞ்சு கூட்டிட்டு போடாத ஒருவேளை உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்போ என் கையில எரிய போற இந்த நெருப்போட சேர்ந்து அந்த நினைப்பும் எரிஞ்சு சாம்பல போகட்டும் அப்பதான் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது நீ போ தங்கச்சி கோயிலுக்குள்ள கையில கற்பழுத்து ஏத்தி கையில வந்து போயிருக்கப்பா கேட்டா எதோ சொல்லி இருக்கப்பா எங்க கோயிலுக்குள்ளதாப்பா அந்த கோயில தான் இருக்கு ஏய் இரப்பா நானும் வரேன் ஏப்பா சின்ராசி இங்க வரப்பா நானும் வரப்பா நிறுத்து 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 என்னடா நிறுத்து 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 ஆபீசர் கோயில துளசி கற்பூரத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க ஆபீசர் ஐயோ என்னடா சொல்ற எந்த கோயில் சிவன் கோயில் ஆபீசர் சீக்கிரமா போங்க என்னாச்சு
எங்க ஊருக்கு போலையா? முதல்ல உன் கைய காட்டு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், சும்மா மறக்காத கைய காட்டு. இல்லங்க, எல்லாமே அந்த வெங்கட் எங்கட சொல்லிட்டான். கைய காட்ட போறியா இல்லையா? ஐயோ, கடவுளே, என்னமா இது? ஏன் இப்படி உன்ன கஷ்டப்படுத்திக்கிற? இது கஷ்டம் இல்ல, வேண்டது. ஏதோ ஒண்ணு எதுக்காக, யாருக்காக இப்படி பண்ண? என் அப்பத்தாக்காக. நீ இதை பேச்சு மூச்சு இல்லாம மயங்க விழுந்துருச்சு. இனிமே அதுக்கு அப்படி ஆக கூடாது. என்னைக்குமே அது நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட. என் அப்பத்தாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. உன் அப்பத்தாவுக்கு ஒண்ணு ஆகாது, நான் சொல்றேன். உனக்கு பொறுக்க போற குழந்தைய எடுத்து வளர்த்து ஆளாக்கிட்டுதான் அவங்க கண்ணை மூடுவாங்க. அது தெரியாம இப்படி சூடத்த கையில ஏத்தி வச்சு புண்ணாக்கி வச்சிருக்கேன். ரொம்ப வலிக்குதா? எப்படி ரொம்ப வலிக்குதா? மருந்து போட்டதான் காயாரும். இவா, வீட்டுக்கு போலாம். படம்